இந்த வீடியோவை பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம். பயிற்சி 1.5ல கேள்வி எண் 6 கேள்விக்கு போலாம். f(x) x²-1 எனில் f(f) இரண்டாவது f(o)f(o)f(i) காண்க. இதுல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சார்பு கொடுத்திருக்காங்க, f(x) ன்ற ஒரு சார்பு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு f(o)f(ஐயும் f(o)f(o)f(ஐயும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பதில்ல பார்க்கலாம். தீர்வுல முதல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் இல்லீங்களா. f(x) x²-1 கொடுத்திருந்தாங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க சார், ஆம் f(o)f(ஐயும் f(o)f(o)f(ஐயும் கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டேட்டா பதில் நோக்கி போயிடலாம். f(x) கொடுத்திருக்கிறதுனால f(o)f கண்டுபிடிக்கிறோம். f(o)f எப்படி எழுதுவோம், f(f)x எழுதுவோம். f(o)g அப்படின்னால் f(g)x எழுதியிருப்போம். ரெண்டுமே f இருக்கிறதுனால f(f)x எழுதிட்டோம். அடுத்து சார் f(f)x என்ன இருக்கு, x²-1 இருக்கு பாருங்க, மேலே f(x) பதில நம்ம x²-1 போட்டுட்டோம். அடுத்து சார் f(x) என்பது x²-1 இருக்குது அது கொடுத்துருக்காங்க. இப்போ f(x) x-க்கு பதில என்ன போடணும், நம்ம f(x²-1) போடுவோம் இல்லீங்களா. f(x²-1) போட்டா x-க்கு பதில x²-1 வரும் இல்லீங்களா. அப்ப x²-1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1, இது புரிஞ்சுக்கணும். இங்க அடுத்த ஸ்டெப் என்ன சார் வரும், x⁴, எப்படி சார் x⁴ வருது, x² நம்ம ஏவாகவும் 1 பியா எடுத்துட்டால் a-b ஹோல் ஸ்கொயர் ஆகும். அப்ப a-b ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், a²-2ab பிளஸ் b². அப்ப -2a x², b 1. அப்ப -2x²(1) -2x² வரும். அடுத்து சார் பிளஸ் b², அப்ப பிளஸ் 1² 1, -1 அப்படி எழுதிட்டோம். அடுத்து சார் பாருங்க, 1 நம்ம பிளஸ் 1 மைனஸ் 1 ஆகிறதுனால அடிச்சிட்டோம். அப்ப என்ன வருது பதில், x⁴-2x² வருது இல்லீங்களா. ஸோ இதுதான் நமக்கு f(o)f கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன சார் கேட்டிருக்காங்க, f(o)f கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து கேட்டிருக்கிறது f(o)f(o)f) கேட்டிருக்காங்க. மாணவர்களே மிக முக்கியமான ஒரு இடம் நல்லா பாருங்க, f(o)f(o)f) என்றால் f(f)o)f(x) சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம f(o)f) கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லீங்களா, அதனால f(o)f(x)க்கு பதிலாக f(x²-2x² போட்டுக்கணும். இந்த ஸ்டெப் மாணவர்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும், தப்பு பண்ணுவீங்க. இப்போ என்ன போடணும் சார், f(o)f(க்கு பதிலாக x²-2x² கண்டுபிடிச்சதை போட்டுட்டோம். அடுத்த ஸ்டெப் சார், அடுத்த ஸ்டெப் என்ன, f(x) என்பது என்ன, x²-1. அப்ப f(x)-2x² என்ன வரும், x⁴-2x² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஏன் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம் சார், இது இந்த ஸ்டெப் சின்ன சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலும் கொஞ்சம் புரிதல் கஷ்டமாக இருக்கும். மேலே அடைப்பில் எக்ஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் x² இருக்குது, இங்கே அடைப்புக்குள்ளார x⁴-2x² இருக்கிறதுனால அங்கேயும் x⁴-2x² ஹோல் ஸ்கொயர் இருக்குது சரிங்களா. அப்போ f(o)f(o)f) என்ன வருது, நம்ம எந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ணல, x⁴-2x² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ கேள்வியில் கேட்டிருந்தாங்க f(o)f)னா என்னன்னு கேட்டிருந்தாங்க, x⁴-2x² கண்டுபிடிச்சோம், f(o)f(o)f) என்னன்னு கேட்டிருந்தாங்க, x⁴-2x² ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மாணவ செல்வங்களே மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த ரெண்டு பார்ட்டில். ஒவ்வொரு பாட்டு ஃபஸ்ட்டு பாட்டாக இருந்தாலும் சரி ரெண்டாவது பாட்டாக இருந்தாலும் சரி ரெண்டு மதிப்பெண்க்கு கேட்கறதுக்கு பிரகாசமாக இருக்கிற ஒரு கேள்வி, அதனால் இந்த கேள்விக்கு பதில் திருப்பி ஒரு தடவை போட்டு பாருங்கள். பயிற்சி 1.5 கேள்வி நம்பர் 6 சொல்லி கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த காணொலியை பார்த்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய வணக்கம்.